வணக்கம் நண்பா. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா எக்ஸ்யூவி 3XO-ஓட டீசரை வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் வந்து நிறைய விதமாக இருக்குது. இந்த கார் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த காரோட டீசரை பார்க்கும்போது இந்த காரில் இருக்கிற சில விஷயங்கள் நமக்கு நல்லாவே விசிபிளாக தெரியுது. அலைவில் பார்த்தோம்னா செம ஸ்டைலிங்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க டிசைன், அந்த கிரில்லோட டிசைன் பார்த்தோம்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. எல்இடி டிஆர்எல் உண்மையிலுமே இப்போ சூப்பராக இருக்குது. ரியரில் இருக்கிற ஸ்டாஃபிங் லைட் பார்த்தோம்னா கனெக்டடாக கொடுத்துருக்காங்க, ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்க்கறது நல்லா இருக்கு. அது தவிர்த்து பார்த்தோம்னா சன்ரூஃப் இருக்குது, வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது. மியூசிக் சிஸ்டம்க்கு கண்டிப்பாக இந்த டைம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதில் ஒரு விஷயத்தை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா எக்ஸ்யூவி 3XO-ல அப்கிரேடாக வரப்போகுது ஃபேஸ்லிஃப்ட் மாடலில். ஸோ இந்த மாடலில் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னா 360 கேமரா, அதுக்கப்புறம் அடாஸ் ஃபியூச்சரை இந்த வண்டியில் எனேபிள் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த காருக்கான காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கியாவோட சோனட், வேணு, அதுக்கப்புறம் டாடா நெக்ஸன், இந்த மாதிரி காம்படிட்டர்ஸை நம்ம சொல்லிட்டு போகலாம். ஸோ அந்த காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையும் பீட் பண்ணுற மாதிரி இந்த காரில் நிறைய ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன, இதில் 1.2 liter டர்போ சார்ஜு பெட்ரோல் இன்ஜினும் 1.5 liter டீசல் இன்ஜின் யூஸ் பண்ண போகிறதா, அதாவது அதே இன்ஜினை தான் யூஸ் பண்ண போகிறதா, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. இந்த கார் சீக்கிரமாகவே நம்ம மார்க்கெட்டில் அப்டேட் ஆக போகுது. அப்போ இந்த காருக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு, ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா அன்அஃபிஷியலாக புக்கிங்ஸ் வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா இந்த காருக்கான புக்கிங்ஸ் வந்து ஓபன் ஆகும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க.